கிழக்கு மாகாணத்தின் முதலாவது முஸ்லிம் பெண்கள் பாடசாலையான மட்டக்களப்பு அல் முனிரா பாலிகா மகாவித்தியாலயத்தில் முப்பெரும் விழா இடம்பெற்றது. 106வது வருடத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கும் இப்பாடசாலையில் இன்று முப்பெரும் விழா நிகழ்வு நடைபெற்றது. பாடசாலை அதிபர் என் எம் மகா தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பாடசாலையில் நவீன விசேட துறைகளுக்கான கல்வி அலகுகளான ஸ்மார்ட் வகுப்பு அறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, விவசாய பிரிவு என்பன திறந்து வைக்கப்பட்டதுடன் பாடசாலை மாணவர்களின் சித்திர கண்காட்சியும் அவர்களது நூல் வெளியீடும் நடைபெற்றது. 3வது நிகழ்வாக மாணவ தலைவிகளுக்கு சின்னம் சூட்டும் நிகழ்வும் சான்றிதழ் வழங்குதலும் இடம்பெற்றது. இந்நிகழ்வுக்கு மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி பணிப்பாளர் டாக்டர் எஸ் எம் எஸ் உமர் மௌலானா அவர்கள் பிரதம அதிதியாகவும், பிரதி கல்வி பணிப்பாளர்களான திருமதி எம் ஜே எஃப் ரிப்கா மற்றும் ஜனாப் எம் எச் எம் ரமீஸ் ஆகியோர்கள் கௌரவ அதிதிகளாகவும் கலந்து கொண்டனர். அத்தோடு பட்டிருப்பு வலய கல்வி அழகியல் பிரிவின் உதவி கல்வி பணிப்பாளர் திரு கே சுந்தரலிங்கம் அவர்கள் விசேட அதிதியாகவும் இதில் கலந்து கொண்டார். பாடசாலையின் பிரதி அதிபர் ஏ அப்துல் நாசர், உதவி அதிபர் எஸ் எஃப் அமீர், இணைப்பாளர்களான செயற்பாடு உட்பட பிற பாடசாலை அதிபர்களும், ஆசிரியர்களும், கல்வி அலுவலர்களும், மாணவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். வலைக்கல்வி பணிப்பாளர் உரையாற்றும் போது பாடசாலையினுடைய செயலாற்றுகை அபிவிருத்தி தொடர்பாகவும், அதிபர் ஆசிரியர்களின் தியாக மனப்பான்மையுடன் செயல்பாடுகள் குறித்தும் கௌரவமாக பாராட்டினார். பாடசாலையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோ நாங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 35 மாணவர்கள் மட்டத்தில் நாங்கள் ஒரு தலைவர்களாக தெரிவு செய்யப்படும். இந்த பாடசாலை எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. நாங்கள் இதன் ஊடாக எங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய பாடசாலையும் வளப்படுத்துவோமாக கேட்டுக்கொண்டிருந்து சுமார் 40 மாணவர்கள் மாணவ தலைவிகளாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இம்மாணவ தலைவிகள் எதிர்கால சமூகத்திற்கு ஒரு அத்திவாரமாக இருக்கின்றனர். முனிரா பாடசாலைக்கு சங்கம் அளித்துள்ளோம். இங்கு நடைபெறும் சித்திர கண்காட்சியினை கண்டுகொள்ள எமது பாடசாலையின் அதிபர்களின் துணையோடு நாங்கள் இங்கு வந்துள்ளோம். இங்குள்ள அனைத்து சித்திரங்களும் பழமை கால சித்திரங்களாக உள்ளது. அதில் உள்ள அனுபவங்களை எங்களால் கண்டுகொள்ள முடியதாக உள்ளது. இதில் உள்ள அனைத்து சித்திரங்களையும் நாங்கள் கண்டு பாவித்து எமது பாடசாலையும் இதுபோல் ஒரு நிகழ்வுகளை நடத்த எங்களுக்கு ஒரு ஆசையாய் உள்ளது. இதிலுள்ள நிகழ்ச்சிகள் யாவும் ஒழுங்கு செய்த எமது பாடசாலைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் சித்திரப்பாட ஆசிரியராக அல் முனிரா பாலிகா மகாவித்தியாலய மேலாவில் பணியாற்றுகிறேன். இணைப்பாளர்களான செயற்பாடுகளில் ஒன்றாக இந்த கண்காட்சி ஒன்றை நடத்தியுள்ளேன். மாணவர்களுக்கு அதிகளவு பிரயோசனமான முறையில் அமையும் என்பதை நான் இதில் நம்புகிறேன். காரணம் என்னவென்றால், அதிகமான படங்கள் வந்து பாடத்தை தழுவியதாக காணப்படுகிறது. சித்திர